ஒன்று வாங்கினால் இரண்டு இலவசம். ஃபேன்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன், பள்ளிக்கரணை மற்றும் ரங்கநாதன் தெரு, டிநகர். காரைக்கால் மாவட்டத்தில் குடிநீரோடு கழிவுநீர் சேர்ந்ததால் ஒரு மாதத்தில் இதுவரை 700 பொதுமக்கள் வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூர் பேட்டியளித்துள்ளார். டைரியா எனப்படும் அந்த வயிற்றுப்போக்கு அதிகமாக நம்முடைய பொது மருத்துவமனையிலும் மற்றும் நகர்ப்புற கிராமப்புற பிஹெச்சி சிஹெச்சிகளிலும் அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் வந்து சிகிச்சை பெற்று செல்வது இன்னும் அதிகப்படியாக சொல்ல வேண்டுமென்றால் அது காலரா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சில அறிகுறிகள் அதில் தென்பட்டது. அந்த வாட்டர் சாம்பிள்ஸ் டெஸ்டிங்க்கு கொடுக்கப்பட்டது. ஸோ நம்ம மெடிக்கல் டீமுடைய டெஸ்டிங், பிடபிள்யூடி அவங்களுடைய டெஸ்டிங் மற்றும் ஜிப்மர் காரைக்கால் அவர்களுடைய கருத்துப்படி இது காலராவாக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இதை நாம் அது எங்கு ஆரம்பித்ததோ அந்த சோர்ஸ், முக்கியமாக அந்த சோர்ஸினுடைய அகலங்கண்ணு வாட்டர் சோர்ஸில் அந்த சாம்பிள்ஸை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் சில ஈக்குவலை ப்ரெசன்ஸ் இருக்குது அப்படின்னு அவங்க கருதுனாங்க. ஸோ திறந்த வெளி மலம் கழிப்பதன் மூலமாக நம்முடைய அப்பர் ரீச்சஸ், அந்த ஆறுகளிலுடைய அப்பர் ரீச்சஸ்லிருந்து அப்படி ஏற்பட்டிருக்கலாம். இதை முக்கியமாக தடுப்பதற்கு நாம் இந்த தண்ணீர் ஒரு சோர்ஸ், ஒரு முக்கியமான காரணம். அது நல்ல தண்ணீர் நாம் சோர்ஸிலிருந்து கொடுத்தாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய இடங்களில் இந்த பைப்லைன் அமைப்பதில் கோளாறுகள் ஏற்படுவதனால் மற்றும் அவர்களுடைய ஆர்வத்தினால் அதிக பணிவான இடங்களில் தண்ணீர் கிடைக்க வேண்டும் என்று எடுப்பதனால் இந்த கசிவுகள் ஏற்பட்டு குடி தண்ணீரில் கலக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அதை சரி செய்வதற்கு பிடபிள்யூடி மூலியமாகவும் முனிசிபாலிட்டி மூலியமாகவும் நாம் நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். தமிழ்நாடு மாவட்டங்களிலிருந்தும் தண்ணீர் திறந்து விடப்பட்டு வரப்போகும்போது, திறந்து வெளி மலம் கழிக்க போகும்போது தண்ணீர் அதிகமாக வரும்போது அடித்து கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம ரெகுலேட்டரை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம், அகலங்கண்ணில் ஷட்டர்ஸ் திறந்து விடுறது. ஸோ பாசிபிலிட்டி, பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 691 பேர் நேற்று வரைக்கும் உள்ள ஃபிகர்ஸ்.